அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் நாம் தமிழ் கட்சி நடத்தியிருந்த நந்தன் திரைப்படத்தை கௌரவிக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் ஒரு அரசியல் தலைவன் ஒரு படத்தை கௌரவிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்தியதே இல்லை அப்படின்னு தான் வரலாறு இருக்கு. இதற்கு முன்னதாக கேப்டன் விஜயகாந்த் எம்ஜிஆர் அவர்கள் கூட நிறைய படத்தை பாராட்டி பேசியிருக்காங்களே தவிர இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதனாலேயே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒவ்வொரு நடிகர்கள் இயக்குநர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தலைவன் வரலாற்றிலே இருந்ததில்லை அப்படின்னு ரொம்பவே பெருமையாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் படத்தை பிடிக்கல அப்படின்னா நேரடியாகவே எங்ககிட்ட வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் போயிருக்காரு. ஆனால் இந்த நந்தன் திரைப்படத்தை அவர் பார்த்து முடிச்ச பிறகு அவருக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்துமே இந்த ஒரு விஷயத்தை நீ எப்படி படம் பிடிச்ச அப்படின்னும் இந்த கதை உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னும் பல கேள்விகளை நேரத்தில் கேட்டிருக்காரு அப்படின்னு இயக்குனர் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சீமான் குறித்து ரொம்பவே பெருமையாக பேசிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் திமுக கட்சி நடத்தியிருந்த பவள விழாக்கு கூட போகாமல் பாண்டே அவர்கள் வந்த ஒரு காரணத்தினாலேயும் இன்னொரு பக்கம் சீமானுடைய அழைப்பிற்காகவே எல்லா நடிகர்கள் இயக்குநர்கள் அந்த இடத்துல அசம்பல் ஆயிருந்தாங்க அப்படின்றது சீமான் அவர்கள் மேலே இந்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க அப்படின்றத காட்டுற வண்ணம் தான் இருக்கு. அதனாலேயே இந்த ஒரு நிகழ்ச்சி தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. இதில் நம்ம அனைவருமே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒவ்வொரு நடிகர்கள் இயக்குநர்கள் டெக்னீஷியன்கள் கேமராமேன் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ணா எங்களுக்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை உண்டு பண்ணிட்டாரு, நாங்கள் தமிழ் சினிமா இடத்துல வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா சேர்ந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி தரணும் அப்படின்னும் அண்ணன் சீமான் அவர்களை கௌரவிக்கிற மாதிரி நம்ம ஒரு நிகழ்ச்சியை உண்டு பண்ணணும் அப்படின்றத தமிழ் சினிமா துறைக்கு நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த படத்துடைய இயக்குனர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனம் உருகி பேசியிருந்தாரு. இப்படி ஒரு நிகழ்வு நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாங்க. குறிப்பாக ஒரு அரசியல் தலைவனை ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் சேர்ந்து ஒரு ட்ரிபியூட் கொடுத்தாங்க அப்படின்னா, அதுவும் ஆட்சியிலேயே இல்லாத ஒரு தலைவனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய வைரல் நியூஸாக மாறும் அப்படின்றது நம்ம அனைவராலுமே புரிஞ்சுக்க முடியும். ஆட்சியில் இருக்கக்கூடியது திமுக கட்சியாக இருந்தாலும் தமிழ் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆளுமை இருக்கு அப்படின்றத இந்த ஒரு நிகழ்ச்சி பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை தமிழ் சினிமா சேர்ந்து இந்த மாதிரி சீமானை கௌரவிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல சீமானுக்கு எந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.